பாருங்கம்மா, இந்த டிஷ்ஷு வந்து நான் பாசி பருப்பில் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், நான் 300 கிராம் பாசி பருப்பு எடுத்துருக்கேன். இந்த பாசி பருப்பை வந்து நான் 2 ஹவர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊற வச்சுடுங்க. அதே போல் நல்லா கழுவிட்டு இப்போ மிக்சி ஜார் வச்சுக்கோங்க. இதை சேர்த்துடலாம். தண்ணி வடிகட்டி சேர்த்துருங்கம்மா. கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ வந்து இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம இது கூடவே ஃபஸ்ட்டு பாசி பருப்பு அரைச்சிடுங்க. 5 பல்லு பூண்டு, 1 சின்ன பீஸு 3 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய். இப்போ இதையும் சேர்த்து அரைச்சிடணும். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா நமக்கு இந்த பச்சை மிளகாய்லாம் கொஞ்சம் லைட்டாக தெரியும். இப்போ ஒரு பவுலில் இதை சேர்த்துடலாம். ஒரு பவுலில் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூடவே 3 காஞ்சி மிளகாய் எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக பண்ணிவிடுங்க. இதை சேர்த்துடலாம். 2 சிட்டிகளவு மஞ்சத்தூள், பெருங்காயம் 2 சிட்டிகளவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பொடியை நறுக்கின 1 வெங்காயம், பொடியை நறுக்கின கொத்தமல்லி. கொத்தமல்லிலாம் நல்லா அதிகமாக சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். தவா வச்சுங்கம்மா. தவா சூடானதும் லைட்டாக நெய் எடுங்க. நெய் எடுத்து இப்படி சேர்த்துருங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கல்லுலேருந்து வெளியே வந்துடும், டக்குன்னு ஒட்டாது. இந்த அளவுக்கு சேர்த்துருங்க. நான் வந்து கொஞ்சம் சின்ன கரண்டியாக தான் எடுத்திருக்கேன், அதனால 2 கரண்டி மாவு சேர்க்க போகிறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய கரண்டியாக இருந்தால் 1 கரண்டி மாவு சேர்த்தாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இது வந்து ரொம்ப மெலிசாகவும் தேய்க்கலாம், இல்லை நம்ம கொஞ்சம் திக்காகவும் தேய்க்கலாம், அவ்வளோதான். இந்த தோசைக்கு வந்து நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குமா. முடிஞ்ச ஊரில் நெய் சேர்த்துக்குங்க. இல்லை நெய் பிடிக்காதவங்க நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா செவந்து வரட்டும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் இப்போ நம்ம திருப்பிடலாம், அவ்வளோதான். பாருங்கள், நம்ம வந்து தோசை மாவில் செய்கிற தோசை மாதிரியே இருக்குது. பாருங்கள், நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி திருப்பிடுங்க. இந்த தோசைக்கு வந்து சைட் டிஷ் வந்து சாம்பார் தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்குமா. அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு சூப்பரான டின்னர் ரெடி.